மாணவருடைய போராட்டத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்காக நேற்று இரவு மறுநா போயிட்டு இந்த சாலையில் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தேன். நடிகர் சங்கத்தில் வந்து போராட்டம் உண்ணாவிரத போராட்டம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளே எட்டி பார்த்தா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி லைட்டு, சாமியான பந்தல், ஏசின்னு எல்லாம் இருந்துச்சு. அங்கே மாணவர்கள் வந்து 2 நாளாக 3 நாளாக சாப்பாடு இல்லாமல் பொம்பளை பிள்ளை முதற்கொண்டு ரோட்டில் படுத்துருக்கு. எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க. காலில் வந்து மீடியா முன்னாடி முகத்தை காட்டுவாங்க. நீங்கள் பண்ணுறது போராட்டமாக எனக்கு எல்லாம் ஒரே வேண்டுகோள் தாங்க. இங்கே இவங்க பண்ணுற போராட்டத்தை இங்கேருந்து அவங்க நடந்து மெரினா வரைக்கும் நடந்து வந்து மக்களோட சேர்ந்து மாணவர்களோட சேர்ந்து அங்கே அவங்க பண்ணணும். அப்போ சேர்ந்தாவது ஒன்று நிற்கிற வேலை, இது டைவர்ஷன் பண்ணுற வேலை. இது பன்னீர்செல்வம் ஐயா வந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு மோடி சொல்லியிருக்காரு, நான் வந்து பன்னீர்செல்வத்துக்கு முழு ஆதரவாக இருப்பேன், தமிழக அரசுக்கு முழு ஆதரவாக இருப்பேன். அந்த ஆதரவாக எடுக்கப்படும் டெசிஷன் இந்த நாள் அன்னைக்கு மீடியாக்காரங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் நடிகர் நான் எங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம மக்களுடைய போராட்டத்தையும் மலங்கடிக்கிற மாதிரி இருக்குது, அவங்க மூளையும் மலங்கடிக்கிற மாதிரி தான் செயல். ஸோ இதை கண்டித்து இவங்க என்ன போராட்டோட பண்ணிட்டோம். நாங்கள் தனியால் தான் இங்கே வந்திருக்கேன். நம்ம நண்பர்களுக்கு வேண்டுதல் விடுத்தேன், அவங்க வேறு போராட்ட களத்தில் இருக்கலாம், நான் ஊரால் தான் வந்திருக்கேன். இவங்க உள்ளே போகிறவங்க போட்டு அவங்க வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் நடிகர் இவன் தலைவர் விஷாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறவர். அவர் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு இங்கே நான் கிளம்பலான்ற மாதிரி இருக்கேன். நன்றி. நம்மளோட போராட்ட களத்துக்கு வரணும்னா அது சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அதனால தான் ஒரு ஆட்சியே கவனிச்சாங்க. நீங்கள் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு அசிங்கமாக இருக்குது. இங்கே நம்மளால காசு எடுக்க முடியல, நான் சம்பாதிச்ச காசை நான் போய் எடுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி நிற்கணும். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்வே கிடைக்காது சார். நோட்டா பண்ணுவேன் சார், கையை எடுத்து கும்பிடுறோம், நோட்டா போடுங்க. யார் யாரு நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல, உங்களுக்கு கொஞ்சமாவது உரைச்சிச்சுன்னா நோட்டா போடுங்க. ஒரு வயல் வரக்கூடாது, எவனுமே வரக்கூடாது. பெரிய காமெடி என்னன்னா விஷால் காலையில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு பீட்டாங்கிற ஃபுல் ஃபார்மே இன்னைக்கு தான் தெரியுங்கிறாரு. எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? சரி, மேகிக்கு அட்வர்டைஸ் பண்ண அமிதாப் பச்சனை பிடிச்சாங்க, எல்லாருமே அதை பிடிச்சாங்க. இது வந்து பிடிக்க வேண்டியது தானே. என்னன்னே தெரியாத ஒரு அமைப்புக்கு போய் அவன் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கான். இது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒன்று சாப்பிட்றது அவங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் ஜல்லிக்கட்டு நடந்தது அது தப்பாக தெரியுது. இதே மாதிரி பீட்டா வந்துட்டு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுது ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் பற்றி. இது தேவையா அவங்களுக்கு? நான் முஸ்லீம், இவர் ஹிந்து, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒன்றா தான் போராடணும், எல்லா இனிமேலும் அப்படி தான் போராடுவோம். உள்ள போராட்டத்தில் யாருக்குமே அஃபென்சிவாக இல்லாத போராட்டத்தில் உள்ள உட்காந்து சாப்பாட்டை தடுப்பது ஏன்? இது மனித நேயத்துக்கான கேள்வி, இது மனித உரிமை மீறல் தானே. ஏன் இந்த கேள்விக்கு காவல்துறை பதில் கொடுக்கல?